ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு 38 inch சைஸ்க்கு ஒரு பிளவுஸ் பீஸை எப்படி நீங்கள் ஒரு உடம்பு மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பேப்பர் கட் போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் இப்படியே துணியில் அப்ளை பண்ணி செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி போன பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போ நீங்கள் உடம்பு மெஷர்மெண்ட்டை நாளால் பிரிச்சுட்டு பெக்குக்கு அப்படியே அதை வச்சுட்டு முன் துண்டுக்கு மட்டும் அந்த டாட் பிடிக்கிற அளவை கூட்டி செய்கிற மெத்தடும் எல்லோரும் நிறைய பேர் காட்டுவாங்க. அப்படியும் செய்யலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மெத்தட்லையும் நாங்கள் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் ப்ளவுஸ் நல்ல மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ நான் செய்கிற மெத்தடில் இப்போ நான் 38க்கு காட்டுறேன். இதை க்ராஸ் கட்டில் போட்டு எப்படி நீங்கள் இப்போ பேப்பரில் வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் துணியில் போட்டு செய்கிற நேரம் க்ராஸ் பீஸில் வச்சு வெட்டினா அது க்ராஸ் பீஸ், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. வெட்டுற மெத்தடெல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்டு தான். துணியில் நாங்கள் இப்படியே நேர் பக்கத்துலேயே போட்டு பின் பக்கம் இப்படி முன் பக்கம் இப்படி போட்டு வெட்டி எடுத்தோன்னு சொன்னால் அது நேர் பாட்டு. பெக்கை இப்படி நேராக போட்டுட்டு இந்த எண்டு ஏதோ ஒரு கோனர், எந்த நாலு துணியில் நாலு மூலையில் எந்த பக்கம் வேணாலும் ஒரு கோனரில் போட்டு இந்த பட்டை இப்படி பெக் அப்படி வச்சு வெட்டணும்னு சொன்னால் அதுதான் க்ராஸ் பீஸ், க்ராஸ் கட் அப்படின்னு சொல்கிறது. அந்த க்ராஸ் கட் போடுறதுக்கு என்னன்னு சொன்னால் ப்ளவுஸ் இழுத்து கொடுக்கும். நாங்கள் உடம்புல போடுற நேரம் கொஞ்சம் டைட்டாக இப்போ 36, 37, 38 மூணு பேருமே ஒரே அளவு உள்ளவங்கள கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரெஸ் தான் இருக்கும், எல்லாருக்கும் செய்கிறோம். 36 இப்போ எனக்கு 36 சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான்னா 37 உள்ள ப்ளவுஸும் எனக்கு சரியாக வரும், 38 சரியாக வரும். அப்போ இந்த க்ராஸ் பாட் போடுற நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இழுத்து போடுற நேரம் அது இழுத்துக்கணும். இப்போ நேர்பாட்டில் நாங்கள் போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ 36ன்னு சொன்னால் 36க்கு தான் அது சரியான பர்ஃபெக்டாக இருக்கும். 38ன்னு சொன்னால் 38க்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் இது. இப்போ சிலர் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் க்ராஸ் பாட் போட்டுருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம எந்த சைஸாக வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சைடு கொஞ்சம் பிடிச்சிட்டு, இல்லை லூஸாக இருந்தால் கொஞ்சம் சைடு அடிச்சுட்டு நம்ம போடுற மாதிரி வெட்டுறது தான். இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பழைய நியூஸ் பேப்பர், நான் இது காட்டுறதுக்காக அந்த கருப்பு சார்ட் எடுத்துருக்கிறேன், நீங்கள் பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அந்த நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் உங்களோட சைஸை போட்டு முதல்ல நான் காட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நீங்கள் க்ராஸ் பாட்டாவோ நேர்பாட்டாவோ நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் செய்கிற நேரமும் இப்படி ஒன்று வெட்டி எடுத்துட்டேன்னு சொன்னால் பேக் பாட்டு முதலுக்கு அப்படியே இந்த பேப்பரில் இருக்கும். அப்போ இது எந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேறு துணி பேச்சு போடலாம், வேறு எந்த இடத்துல டிசைன் போடலாம்னு உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதுக்கு தான் அந்த பேப்பர் கட்டிங் கட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கில் நான் 38 சைஸ்க்கு செஞ்சு காட்டுறேன். 38 சைஸ்க்கு இப்போ நான் உடம்பு பின்னுக்கு எவ்வளோ வேணாலும் ஒரு நாங்கள் எப்படியுமே ஒரு டாட் சாதாரணமாக 36 to 38க்கு 12.5க்குள்ளே தான் வரும் 1 inch டாட்டு. இந்த ப்ளவுஸ் தான் டாட்டுன்னு சொல்கிறது. அப்போ அந்த டாட்டை விட 1 inch இந்த பின் ப்ளவுஸில் இறக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒரு 13 கட்டாயம் எல்லாருக்குமே ப்ளவுஸ் இருக்கணும். இந்த டாட் உயரம் ஒரு 30, 32 சைஸு, 33 அப்படி போடுறவங்களுக்கு வேணால் அது 11ல முடியும். அப்போ வேணால் ஒரு 12, 12.5 ப்ளவுஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு 13 கண்டிப்பாக இருக்கலாம். அந்த 3 டாட்டோட 1 inch எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆனால் அந்த ப்ளவுஸ்க்கு உயரம் 13 வைக்கிறேன். 13 அடுத்தது தையலுக்கு நான் லைனிங் தைச்சேன்னு சொன்னால் கீழேயும் 1.5 விட்டு அதை அப்படியே அடிச்சே திருப்பிடுவேன். அதே மாதிரி மேலே ஷோல்டருக்கு பிடிக்க 1.5. அப்படி திருப்பலைன்னு சொன்னாலும் சில நேரம் இந்த நாங்கள் போடுற பேச்சோருக்கு துணியே பைப்பிங் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 தையலுக்கு போதும். நீங்கள் மடித்து தைக்கிறதுன்னு சொன்னால் கீழே 1 inch கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, அந்த 1.5ஓடு சேர்த்து. அப்போ நான் மொத்தத்தில் 14 inch வைக்கிறேன். சரியா? 13 தையலுக்கு மேலே கீழே 1.5 போட்டு 14 inch வைக்கிறேன். நல்ல உயரத்தை கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டுட்டு அடுத்தது இப்போ நாங்கள் ஷோல்டர் மேலே எடுக்கிறது எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ நாங்கள் உடம்போட சைஸ் நான் 38 சொல்லியிருக்கிறேன். 38 6ஆல் டிவைட் பண்ணணும். 6 6 36 6 அந்த அங்கிட்டு வந்து ஒரு 2 இன்ச் இருக்குது. அது 6 எப்படின்னா பாயிண்ட் கணக்கில் தான் வரும். நம்ம ஒரு 6 6.5 கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் 6.25 வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இதில் 6.25 வைக்கிறேன். இல்லை 6 வச்சாலும் ஒன்றுமே தப்புல, சரியாக தான் வரும். 6.25 வைக்கிறேன். 6.25க்கு மேலே கோடு போட்டாச்சு. இப்போ இதுதான் என்னோட ஷோல்டரில் அளவு. அடுத்து நெக்கோட அளவு. இப்போ 2.5 வச்சுட்டு நாங்கள் சரியாக அந்த 2.5 தானே வெட்டுறோம். அங்கிட்ட 6 இன்ச் தையலுக்கு வந்தோம்னா அது 3 அகலம் ஆயிரும். அதுக்கு மேலே கூட 3.5 வைக்கலாம். அது வச்சா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த கழுத்து வந்து விரியாமல் தைக்கணும். ரொம்ப துணியை இழுத்து தைச்சோம்னு சொன்னால் அது விரிஞ்சிடும். அப்போ அதனால் நீங்கள் சின்னதாகவே 2.5க்கே வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அப்புறம் அது டீப்பாக ஆகிடும் தைச்சி திருப்புற நேரம். இப்போ 2.5க்கு கழுத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி உயரம் வந்து சரியாக வந்து 10 வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ டீப்பில் 10 வேணான்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ மேலே ஏற்றியே நீங்கள் வெட்டிக்கிடலாம். போட்டாச்சு. இதில் வந்து என்ன டிசைன் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இதை அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இதை எடுத்துறேன். இது தான் இது. அடுத்தது நம்ம கை ஷோல்டர்ஸை இறக்கம் பார்க்கணும். ஸோ அந்த ஷோல்டர் போட்டாச்சு. ஆமாவில் இறக்கம் இங்கே வச்சு அதே 6.25 மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு இந்த கோட்டில் தான் எங்களோட உடம்போட சைஸ் வரும். உடம்போட சைஸ் வந்து இது 38 4ஆல் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் 9.5 வரும். அந்த 9.5யோட ப்ளஸ் 1 இன்ச் கூட்டிக்கிறோங்க, 10.5. அப்போ அது ஒரு கோட் போட்டுக்கணும். நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த 9.5யே பின்னுக்கு அப்படியே வச்சுக்கரலாம். 1 இன்ச் கூட்டாமல் முன்னுக்கு மட்டும் கூட்டிக்கிறலாம். அப்படியும் செய்யலாம். ஆனால் இப்படி செய்கிறதுனால ஒன்றும் இல்லை. நாங்கள் கடைசியை தைக்கிற நேரம் அது சரியான அளவில் தான் வரும். இங்கே வந்து ஆமோல் எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு சரியா இந்த கோட்டிலருந்து அப்படி அந்த வளைவில் கொண்டாந்து சேர்த்துறோம். இதுதான் எங்களோட உடம்புல அளவு. சரியா இந்த இப்போ கீழே வந்து இதை நேராகவும் கோடு போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸஸ் கீழே வரும். அதுக்கு நான் கீழே இடுப்புக்கு வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து 9.5யோட 1 சேர்த்து 10.5 போட்டிருக்கிறேன். இங்கே வந்து 1 இன்ச் குறைச்சிக்கிறோங்க. 9.5 9.5யோட அப்போ இங்கே வர வேண்டிய அளவு வந்து 9.5. இந்த 9.5லையும் எங்களுக்கு 8 தான் வரும். சரியா இடுப்பு பிடிக்கிற நேரம். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு 4 இன்ச் நாங்கள் தள்ளி, இந்த சென்டர் பார்ட்லேருந்து 4 இன்ச் தள்ளி 1/2 இன்ச் 2 பக்கமும் டாட்டுக்கு ஒரு 2.5 இன்ச் ஒரு 3 இன்ச் ஒரு இடத்துல டாட் போட்டுருவோம். சரியா அப்போ இந்த 1/2 இன்ச் இந்த 2 பக்கம் உள்ள 1/2 இன்ச் போயிடும். அப்போ 1 இன்ச் கழிப்பட்டுரும். அப்போ இது 8 தான் வரும். சரியா நாங்கள் பிடிக்கிற நேரம் இன்னமும் சுருங்கி 1/2 இன்ச் 8 தான் வரும். இப்போ நாங்கள் 9.5க்கு விட்டாச்சு. இப்போ இதில் தையலுக்கு நான் இப்போ 1 இன்ச் போடுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் துணி இருக்கிற மாதிரி ஒரு 2 இன்ச் வரையும் கணக்கு. 2 கூட கூட 1.5 தாராளம் எல்லாருக்குமே. இப்போ நான் இதில் 1 இன்ச்சுக்கு கட்டுறேன். இவ்வளோ தான் இது வந்து எங்களுக்கு தையலுக்கு. இவ்வளோ தான் பின் துணி. நல்லா பார்த்துக்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன். மேலேருந்து உயரத்தை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். உயரத்தை எடுத்துட்டு ஷோல்டர் வந்து நான் உடம்புல அளவு 6ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் அளவு என்ன ஷோல்டர் அளவு வந்துச்சோ அதுதான் நான் உயரத்துக்கு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த உயரத்துலேருந்து என்னோடய உடம்புல மார்க்கப் பண்ணணும். இது மெஷர்மெண்ட், பொடியோட மெஷர்மெண்ட்லேருந்து 4 கூட்டிக்கிறணும். அப்படி சொல்லிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறணும். நீ இல்லை அப்படி சொன்னால் 4ஆல் முதல்ல உடம்பு பிரிச்சுக்கிடுங்க. 38 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 9.5 9.5யோட ஒரு 1 கூட்டினா 10.5 வச்சுட்டு தையலுக்கு 1 இன்ச் வச்சிருச்சு. அதே மாதிரி கீழே அந்த 10.5லேருந்து 1 இன்ச்சை குறைச்சி 9.5க்கு வச்சிருச்சு. 9.5லேருந்து அதுக்கும் தையல் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் கால் இந்த பக்கம் கால் பிடிக்கிற மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டாச்சு. கழுத்துட உயரம் 2.5 வச்சாச்சு. இங்கேருந்து உயரம் 10 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறேன். 10 வேணான்னு நினைக்கிறவங்க 7 போதும், சின்ன கழுத்து 6 போதும், மூடுன மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதிலேருந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இந்த ரெண்டு இல்லை கீழே எங்களை கொடுங்கனாலும் இந்த பக்கத்தில் கொஞ்சம் அங்கலமாக வேணும்னு சில நினைப்பாங்க. நீங்கள் இன்னும் வேறு அரேஞ்ச் தண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் போடுறோம் நிறைய, அப்போ இதில் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்கால ஆக்கியெல்லாம் நம்ம செய்யலாம் எப்படி வேணால். ஆனால் இதுதான் பேஸ் மெஷர்மெண்ட். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து பிரெட் பால் ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இந்த பேப்பரில் போட்டுட்டு இப்படி பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஒரு நீங்கள் ஒரு லைனிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஈஸியாக உங்களோட ப்ளவுஸை நீங்கள் செய்யலாம். இப்போ நிறைய பேர் துணியில் போட்டு செய்கிறது எப்படின்னு நமக்கு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி பேப்பரை போட்டு கட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைனிங் ஸ்பாட்டில் செஞ்சு பார்த்துட்டு சரியாக முன்ன பின்ன எவ்வளோ இப்போ முதல் தடவையாக மெஷர் எடுத்து செய்கிறவங்களுக்கு கூட குறைய வருதானே, அப்போ தெரியாதவங்களுக்கு நீங்கள் இப்படி அழகாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இப்போ இதை தான் நான் சொன்னேன். இப்போ இதை வந்து இந்த பேப்பர் காணது எல்லாத்தையும் நான் இப்படி போட்டோன்னு சொன்னேன். இந்த இடத்து இந்த பாயிண்ட் இந்த க்ராஸ் இதில் வச்சுட்டு இப்படி நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி போட்டுட்டு இதை அப்படியே வச்சுட்டு இப்படி எடுத்தால் இதுதான் க்ராஸ் கட்டுன்னு சொல்கிறோம். க்ராஸ் பீஸில் போட்டு துணியை வெட்டுறோம் சொல்கிறோம். இந்த எண்டு இல்லை பேஜில் இல்லைன்னா இந்த எண்டில் நம்ம போட்டு இப்படி வெட்டலாம். இப்படி போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் இதுதான் க்ராஸ் பீஸ். எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி துணி வளம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த க்ராஸை பிடிச்சி இப்போ நான் இதுலையே வச்சு கட்டுறது பாருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம சரியாக இந்த முக்கோணம் அந்த சேட்டுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு துணியை இப்படிலாம் வளைக்கக்கூடாது, சரியாக நேராக இந்த முக்கோண பாட்டுக்கு வர்ற மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. நாங்கள் அளந்தும் செய்யலாம். அளந்தோன்னா முன்னப்பின்னா வரும். நாங்கள் முதல்ல ஒரு சின்ன காலேஜ் லூஸ் விட்டால் இங்கே லூஸ் ஆயிரும் அப்படிலாம் இருக்கும். அதனால நீங்கள் இதை அப்படியே நானும் நிறைய வீடியோவில் அளந்தும் காட்டியிருக்கிறேன். அப்படி தெரியாதவங்க அதுலேயும் பார்த்துக்கிறாங்க. அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க இல்லை வேணாம் இப்படியே நாங்கள் வச்சு இதுதான் எல்லா டெய்லருமே இப்படி தான் செய்வாங்க வேணும்னா. ஆனால் இதில் வந்து ஒரு அரேஞ்ச் வேணும். இதை தள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு அரேஞ்ச் க்ளோஸ் வச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் முன்னுக்கு வந்து கழுத்தை நான் கொஞ்சம் குறைச்சி காட்டுறேன். அதனால ஒரு 1/2 இன்ச் இதில் இது தேவையில்லை. ஆனால் இது வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த உயரத்தை நாங்கள் போட்டாச்சு. நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் சொன்னால் பாருங்கள். இப்போ இதை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ இதை வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் முன் பாட்டை நம்ம ஒன்றுமே செய்யலை. பின்னுக்கு வெட்டின பாட்டை அப்படியே கொண்டாந்து வரைஞ்சி எடுத்துட்டோம் ஷேப்பாக. இப்போ கழுத்து வந்து நாங்கள் பின்னுக்கு 10 வச்சோம். அவ்வளோ இல்லை. அப்போ முன்னுக்கு வந்து நாங்கள் 6 இன்ச் இல்லை 6.5. நான் இப்போ 6.5 வைக்கிறேன். இந்த 6.5க்கு இந்த ஷோல்டர்லேருந்து 6.5க்கு தான் நீங்கள் மார்க் பண்ணணும் கழுத்தை. சரியா? அப்போ இதை கொண்டாந்து 6.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட பின் கழுத்து வந்து 10 இங்கில் இன்னும் இறங்கும். அப்படி வச்சுட்டு இதை அப்படியே ஸ்லைட்டாக நாங்கள் வளைச்சிடறோம். வளைச்சிட்டு அடுத்தது இந்த கழுத்து இந்த நான் பின்னுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கானே, அதனால இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கழிச்சு வெட்டி வெட்டிடலாம். அப்போ நாங்கள் இப்படி குறைச்சி விட்டுருணும். அப்போ கழுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே வர்ற நேரம் இப்படி காற்று வெட்டையில் இந்த 1/2 இன்ச்சை கழிச்சுட்டா இந்த 1/2 இன்ச்சு எங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது டாட்டோட உயரம். டாட்டோட உயரம் வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அந்த உடம்பு அளவு வந்து எடுத்திருக்கே தானே. இப்போ 9.5யோட 1 இன்ச் கூடி 10 நம்ம இந்த துண்டு அளவு வச்சுருக்கோம். அந்த 10 என்னோட செஸ்ட் பாயிண்ட் இந்த அளவு. இந்த ஷோல்டரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 10 வச்சுக்கோங்க. அந்த 10 ஒரு 2.5 இன்ச் உயரம் வேணும் டாட்டு. அவ்வளோதான். ப்ளஸ் 10 சேர்த்தாச்சு. அப்போ எங்களுக்கு வந்து 13 ஒரு டாட்டில் வரும். அப்போ இந்த 13க்கு நேராக நாங்கள் வந்து கோடு போட்டுக்கோம். 13க்கு நேராக நாங்கள் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. சரியா? இந்த பக்கத்துக்கு 1.5யும் இதில் ஒரு நிமிஷம். இப்போ நாங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் போட்டிருக்கோம் தானே, இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இப்போ 4 இன்ச், இப்போ இந்த இருக்குது, இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சும், அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சும் கோடு போட்டுக்கிறோம். இதுதான் டாட். பாருங்கள், 2 இன்ச்சு நான் வைக்கிறேன். சிலர் டாட் ரொம்ப வேணும்னு சொன்னால் இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிறலாம். எப்படி வேணாலும் அது நம்மளோட இஷ்டம். ஆனால் 1 இன்ச்சுக்கு குறைய வச்சா நல்லா இருக்காது. அப்போ 2 இன்ச்சு வச்சாச்சு. இதுதான் இந்த டாட். அதே மாதிரி இப்போ இதை என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டை கொண்டாந்து இதோட சேர்த்துறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கொண்டாந்து இதோட சேர்த்துறோம். அவ்வளோதான். இப்போ இந்த டாட் இது 2க்கும் சென்டர் பாயிண்ட் 4.5ன்னு சொன்னால் ஒரு 2.25. இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் பிடிச்சா போதும், ஒரு 2.25 உயரம் இருந்தால் போதும். இந்த இடத்துல இருந்து கேப் ஒரு 1.25 இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் இந்த டாட். இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு சொன்னால், இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச் இடைவெளி விட்டுட்டு அப்படியே நேராக ஒரு 1.5 இன்ச் பிடிச்சா போதும். இப்போ இந்த கை இது பின்னாடி உள்ள கையை தான் நாங்கள் அப்படியே எடுத்திருக்கோம். ஒரு 1/2 இன்ச் இந்த சின்ன இடத்துல, இந்த இடத்துல நடுவு இந்த டாட் வர்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1.25 ஒரு போட்டு இதில் துணி இல்லை தானே, ஆனால் துணி வெட்டல நீங்கள் இப்படி எடுக்கணும் சதுரம். சரியா, இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த பகுதியை குடஞ்சி எடுத்துடணும். அப்போ இந்த துணியில் தான் நீங்கள் வெட்டணும் பின்பக்கம். அடுத்தது இந்த ஷோல்டர். இப்போ இதெல்லாம் நீங்கள் இதில் 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும், இதில் 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். இவ்வளோ தான் ஷோல்டர். இது 13 வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இதை வெட்டி எடுத்துக்கணும்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு அந்த பட்டி வரும் ப்ளவுஸில், அந்த பட்டி இந்த அளவுக்கு தான் வரும். இந்த பாருங்க, நல்லா 2.5 இன்ச் 2.25 வருது. இந்த பக்கம் அது ஒரு 2.25 கிட்ட வருது. நாங்கள் துணியில் வெட்டுற நேரம் 1 இன்ச் இந்த மேலே பிடிச்சி தைக்க 1/2 இன்ச், இங்கே 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டணும் துணியில் வெட்டுற நேரம். இந்த பட்டிக்கு சொல்கிறேன். இல்லைன்னு சொன்னால் இதுலேயே நம்ம வெட்டணும்னு சொன்னால் ரொம்ப. ஆனால் இதுதான் ஷேப் அளவு பட்டி வெட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் நான் அப்படியே வெட்டி காட்டுறேன். இதில் இந்த ஒரு 1/2 இன்ச்சை கழிச்சிக்கிது வெட்டி இங்கே தான் வெட்டணும். நான் இந்த 1/2 இன்ச்சை முன்னுக்கு தள்ளி வெட்டுறேன். அப்போ அந்த ப்ளவுஸ் இழுத்து கொடுக்கும். அப்படியே தைச்சாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி அந்த 1/2 இன்ச் கழிச்சிட்டு செஞ்சு பாருங்கள், ப்ளவுஸ் நல்லா அழகாக வரும். இப்போ இந்த பட்ட கையை நாங்கள் குடஞ்சி விட்டு பார்த்தோன்னே இந்த பகுதி பின்னுக்கு அந்த மேல் கோட்டில் இருக்கும். நாங்கள் முன்னுக்கு அந்த உள் கோ வரைஞ்சிருக்க கோட்டில் தான் விட்டாங்க. 1/2 இன்ச் வெட்டாங்க. இதுதான் முன் பக்கம். இப்போ இது துணியில் வெட்டுற நேரம் இது கொஞ்சம் துணி காலம் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இதை அப்படியே சரியாக இதை தைச்சிட்டு வர நேரமே இந்த டாட் திரும்பிடும், இந்த டாட் திரும்பிடும். இவ்வளோ தான். இப்போ இதில் பட்டி நான் வெட்டியிருக்கிற தானே, இந்த பட்டி இப்போ நாங்கள் அந்த கீழ் கொண்டு வரைஞ்சி காமிச்ச தானே, அந்த வரைஞ்ச துண்டிலேயே இந்த பட்டி சரியான அளவு இருக்குது. இப்போ இதில் நாங்கள் எக்ஸஸாக 1 இன்ச் சேர்த்துக்குடுவோம். 1 இன்ச் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், நீங்கள் துணியில் தைக்கிற நேரம் இது சரியா. இப்போ துணியில் வெட்டுற நேரம் நாங்கள் இன்னும் 1 இன்ச் மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் எங்களுக்கு வேணும் தையலுக்கு. அப்போ இந்த 1 இன்ச்சை சேர்த்து நாங்கள் நிறைய பேர் காட்டுற டெய்லர்கள் சொல்லி தர்றதுல பட்டியை மட்டும் சரியாக நிறைய பேர் பட்டி மட்டும் எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே. அவங்க அனுபவத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடுவாங்க. ஆனால் உண்மையான இது நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். அந்த பின் உயரத்தையே வச்சுட்டு நாங்கள் முன்னுக்கு போட்டு வெட்டுற நேரம் அந்த வர்ற எக்ஸஸோட இன்னும் ஒரு 1 இன்ச் தையலுக்கு வச்சுட்டு பட்டியை வெட்டி எடுக்கணும்னு சொன்னால் ஈஸியாக பட்டி வந்துடும். இப்போ இதுலேயும் இவ்வளோ தூரம் எங்களுக்கு தேவைப்படாது. அந்த டாட்டோட 2 இன்ச்சும் எங்களுக்கு குறைஞ்சிடும். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்காக இதையே நான் வெட்டி காட்டுறேன். இவ்வளோ தான் பட்டியோட அளவு. இப்போ நீங்கள் பற்றி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது இப்போ சரியாக அந்த அளவே வெட்டியாச்சு. இந்த டாட் சுருங்குற நேரம் இந்த இன்னும் கொஞ்சம் இந்த இந்த துண்டு வந்து எங்களுக்கு சுருங்கிடும். அப்போ இது வந்து இந்த ஒரு இன்ச் வந்து எக்ஸஸ் எங்களுக்கு. அப்போ இந்த கீழே தையலுக்கு அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு போயிடும். அப்போ போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மூணு துண்டு எடுத்து இந்த பின் துண்டு எடுத்து நீங்கள் வச்சு பார்க்குற நேரம் இது சரியாக வரும். இந்த இருக்குது இது ரெண்டே பீஸ் எங்களுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இருக்குது போட்டுட்டு இந்த பட்டி வர்ற நேரம் சரியாக இந்த பாட்டோடே வந்துடும். இது மடிஞ்சிடும் எங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் சரியாக வரும். இப்போ இது இப்போ நீங்கள் இந்த பட்டி தைச்சி வர நேரம் சின்னதாக இருக்குன்னு நினச்சா இந்த நீங்கள் ஒன்றரையும் அரையும் வச்ச தானே இந்த துண்டை இந்த பக்கமும் 2 இன்ச் இந்த பக்கமும் 2 இன்ச் சேர்த்துட்டு ஏற்றி வெட்டிட்டு அந்த பட்டி வந்து பெருசாக வந்துடும். ஆனால் தேவையில்லை. இதுவே எல்லாருக்கும் நார்மலான மெத்தடு. இது மாதிரியே செஞ்சாவே சரியாக வந்துடும். ஒரு சிலர் அப்படி செய்கிறதுனால சொல்கிறேன் அவங்களுக்கு. அப்படி செய்கிறாங்களே அது தப்பானா அது அப்படியும் செய்யலாம். இப்போ வந்து இப்போ பட்டி வெட்டி வச்சு நாங்கள் பொன் பக்கம் பின் பக்கம் எல்லாம் வச்சு இப்போ இருக்க வேண்டியது என்னோடய கை. கைக்கு வந்து நாங்கள் எப்படி மடித்து போட்டுக்கிறோம். மடித்து போட்டுட்டு கையிட உயரம் வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்லீவ் இப்போ இந்த ஸ்லீவ் எடுக்கிறோன்னு சொன்னால் ஒரு 16 இன்ச் போதும். இல்லை 3/4 மாதிரி வேணும்னா ஒரு 14-15 வரையும் ப்ளவுஸ் போடலாம். ஃபுல்லுக்கு வேணாலும் 18 வரை எவ்வளோ வேணாலும் ப்ளவுஸ் உயரம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஷோர்ட் கை எடுக்கிறேன். ஷோர்ட் கைக்கு வந்து 5 தான் உயரம். இதில் வந்து கீழே 6 இன்ச் தையல் மேலே 6 இன்ச் தைத்து 6 விட்டுறேன். கையிட உயரத்தை எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேங்க. 1 இன்ச்சு விட்டுட்டு அந்த உயரத்தை அப்படியே கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு அடுத்து மேலே 2 கைக்கு வந்து ஒரு 3 3.5 சின்ன ரொம்ப 4 இன்ச் கை 3 இன்ச் கை வைப்போம். அதுக்கு 2.5 விட்டால் போதும். இந்த 5க்கு வந்து ஒரு 3 நான் வைக்கிறேன். டவுன் பண்ணுறது 3 வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டாச்சு. அடுத்து கீழே வந்து இப்போ இந்த 38 ப்ளவுஸ்க்கு வந்து அளவு வந்து ஒரு 6 6.25 நான் 6.5 வைக்கிறேன். சரியா 6.5 வச்சுட்டு இதற்கு பார்க்க ஒரு 1 இன்ச் தள்ளி போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான் வரும் மெஷர்மெண்ட். அப்போ 1 இன்ச் தள்ளி போட்டுட்டு நாங்கள் இதில் ஒரு கோடு வச்சுக்குவோம். சரியா கோடு வச்சுட்டு இதுக்கு பிறகு நாங்கள் விட்டுருக்கிற தையல் உடம்புல எவ்வளோ தையல் விட்டுல அந்த அளவு இங்கே விட்டுறோம். இப்போ நான் அதுக்கு 1 தான் விட்டேன். அப்போ அதுக்கு 1 நீங்கள் 1.5 விட்டீங்கன்னா 1.5 2 விட்டால் 2 ஆனால் எவ்வளோ தையல் போடுறீங்களோ அந்த அளவு விட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கோடு இருக்குது தானே இந்த கோடு இப்போ இந்த கோடு 2 சேர்த்துறோம். நாங்கள் அடி அளவு சேர்த்துறோம். சேர்த்துட்டு இந்த நாங்கள் தையலுக்கு விட்ட மார்க் இருக்குது தானே இதுலேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை நேராக கோடு போட்டு இப்படிலாம் கஷ்டமாக சொல்லித்தரேன். அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சரியாக மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு சரியாக வச்சுட்டு அதே பொசிஷன்லேயே வச்சுட்டு 1.5 இன்ச்சுக்கு பிறகு அப்படியே ஸ்லைட்டாக மேல் நோக்கியே ஸ்லைட்டாக கொண்டாந்து இதோடு சேர்த்துருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்தது இந்த 2 இன்ச் இந்த நடுத்துண்டு தெரியுது தானே இதில் ஒரு சென்டரை பார்த்துட்டு இந்த 2க்கு சென்டரை பார்த்துட்டு ஒரு 0.5 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு இதில் அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து இவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அந்த சொன்ன மெத்தடுகளில் வந்து ஃபாலோ பண்ண இயலாதுன்னா நீங்கள் வந்து 36 37 38 இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சைஸ்க்குள்ளே தான் முன்னாடி ஒரு சின்ன ஒரு 4 இன்ச்சு இல்லை சிலருக்கு அது கூட ஒவ்வொரு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு அதே அளவுலேயே வந்துடும். ஒரு சிலருக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். திருப்பி இப்போ இதே சேம் ப்ராசஸ் தான் எல்லா அளவு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் 32 36 38 40 மேலே போகுதா ஒன்றுமே நீங்கள் அவசியமே படுத்தது. உங்களோட அளவு சரியான ப்ளவுஸ் அளவு இல்லை. எந்த டெய்லர்கிட்ட கொடுத்தாலும் திரும்ப அதே பழைய இதுகளையே மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து உடம்பு வந்து இன்னும் ஏதாவது மட்டை இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி கிராஸ் சைடு இருக்கலாம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். நீங்கள் ஒரு இன்னொரு டெய்லர்கிட்ட கொடுக்குறியே அவங்களும் அதே தான் தருவாங்கன்னா ஏன் அந்த ப்ளவுஸை போட்டே தான் அவங்க வெட்டுவாங்க. அப்போ வெட்டுற நேரம் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதோ அதே மிஸ்டேக் தான் உங்களுக்கு தச்சு வரையிலே திரும்ப வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அப்போ எங்களோட மெஷர் எடுத்துகிட்டு செய்கிறோம். சிலர் வந்து அளவு சட்டை எடுத்தாலும் அவங்க அளவு வச்சு தைக்க மாட்டாங்க. சும்மா கழுத்து எவ்வளோ உயரம் போடுறாங்க, கை அகலம் எவ்வளோ இருக்குது, ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு தான் எனக்கு பார்ப்பேன். மற்றபடி அவங்க பேஸை போட்டு அவங்க இந்த மெத்தட் வச்சு தான் செய்வாங்க. அதுதான் ஒரு சில பேர் தான் அப்படியே நம்ம கொடுக்குற அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே ரிசர்ச் கொடுத்து தர்றதுனால தான் நீங்கள் இது வந்து டெய்லர் ப்ளவுஸ் உங்களுக்கு அழகாக வருது இல்லையே, ஏதாவது ஒரு குறை வருதே நீங்கள் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ அளவு ப்ளவுஸை போட்டுட்டு உங்களோட பொடி மெஷர் நம்ம போடுற ப்ரெஸ்லியர் சைஸை எடுத்துட்டு அந்த சைஸ் இப்போ நாங்கள் 36 போடுறோம், 38 போடுறோம், 32 போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த மெஷரை நீங்கள் ஒரு பேஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச் அந்த நான் உடம்பு மெஷர் அந்த ப்ரா சைஸ் அந்த ட்ரெஸ்ஸியர் சைஸை எடுத்துட்டு அதில் ப்ளஸ் ஒரு இன்ச் 4 தானே போட்டுறோம், 4 தான் கூட்டணும், 4 பக்கம் போடுற நேரம் 4 கால்குலேட் ஆகிடும். அதனால நாங்கள் துணியை 2 தானே முடிச்சு போடுறோம், அப்படி போடுற நேரம் ஒரு இன்ச் ப்ளஸ் நீங்கள் என்ன 32 அப்படின்னா அதை டிவைட் பண்ணால் 8 வரும், 8ஓட ப்ளஸ் 1 9, 9க்கு அப்புறம் எங்களோட இது மார்ஜின் அளவு எவ்வளோ தையல் போடுறோமோ அந்த அளவை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இதே ப்ராசஸில் செய்யுங்க. ஈஸியான முறையில் உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டோனாக வந்துடும். முதல்ல ப்ளவுஸை ஃபிட்டோனாக நீங்கள் தைச்சி சேஃபாக போட்டுட்டேன்னு சொன்னால் என்ன டிசைன் அந்த உங்களோட உடம்பு மெஷர்மெண்ட் அவ்வளோதான், அதுக்குள்ளே நான் என்ன டிசைன் வேணாலும் நான் போட்டுக்கலாம், என்ன ஒர்க் வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதனால முதல்ல நீங்கள் ப்ளவுஸை வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஒரு இன்ச் முன்னுக்கும் பின்னுக்கும் கூட்டியே தான் இந்த மெத்தடில் நான் காமிச்சிருக்கிறேன். எந்த சேனலில் போய் பழைய வீடியோவில் பாருங்கள். சில இதில் வந்து முன்னுக்கு மட்டும் தான் டாட்டுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸஸ் அளவு வந்து நான் கூட்டி செஞ்சு காட்டிருக்கேன். பின்னுக்கு வந்து அதே பாடி மெஷர்மெண்ட்டையே 2ஆ டிவைட் பண்ணி எக்ஸஸ் கூட்டாமல் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அப்படி செய்கிற மெத்தடும் இருக்குது. ஆக மொத்தத்தில் எல்லா மெத்தடுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரி நான் எதுவுமே முறையாக போயிட்டு ப்ராப்பராக படிக்க இல்லை, ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுகளை நான் செஞ்சு பார்ப்பேன். அப்போ நான் எவ்வளோ நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம அப்படியே இவங்க இந்த மெத்தடில் சொல்கிறாங்களே செஞ்சுப்போம், அப்போ எல்லாமே சரியாக தான் வருது. உங்களுக்கு நீங்கள் இந்த சேனலில் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எது லேஸ்ட் மெத்தடுன்னு தோணுதோ ஒவ்வொரு மெத்தட்லையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் அப்படியே பொடியை இப்போ 36ன்னு சொன்னால் 36 எடுத்துகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எக்ஸஸ் வைக்காமல் தையலுக்கு மட்டும் துணி வச்சுட்டு தைச்சி போடுறாங்க. நீங்கள் அந்த மெத்தடையும் செஞ்சு பாருங்கள். இல்லை பின்னாடி லூஸ் வேணாம், பின்னாடி அப்படியே வச்சுட்டு முன்னுக்கு மட்டும் டாட் வச்சு எக்ஸஸ் வச்சு செக்கிறதுல அப்படின்னு செஞ்சு பாருங்கள். இல்லை நான் வந்து இந்த 4 பக்கமே ஒரு இன்ச் கூட்டி எக்ஸஸ் வச்சு அது போக மார்ஜின் அளவும் வச்சு தைச்சி காட்டுறேன். அப்போ இந்த மெத்தடையும் தைச்சு பாருங்க. எவ்வளவோ மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியோ ஈஸியாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் துணியை வேஸ்ட் பண்ணிடாம செஞ்சு போட்டு பார்க்க முடியுதோ செஞ்சு பார்த்து நீங்களும் ட்ரெயின் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை யூஸ் பண்ணி தைச்சுக்கிறட்டும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு இதை காட்டுறேன். தேங்க்யூ.